ஹாய் எவ்ரிவன், ஐ ஆம் டாக்டர் திருமலை குமரன், யோகா நேச்சுரோபதி கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். அப்படின்னா என்னென்னா, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ஓவரிஸ்னு ஒரு பாட் இருக்கும். அந்த பாட்டில் இருந்தால் என்னதுன்னா, ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும், அதாவது என்னென்னா கருமுட்டை அங்கேருந்தா ரிலீஸ் ஆகும். இப்போது இந்த பிசிஓடியில் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஓவரிஸில் நிறைய குட்டி குட்டி செல்ஸ்லாம் இருக்கும். அந்த குட்டி குட்டி செல்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா, நீர் கட்டியாக மாறிடுது, அதாவது சிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, அதில் இருக்க அந்த ஓவம் அது வந்து இம்மெச்சூராக அப்படியே உள்ளே இருந்துருது. அதனால் அந்த ஓவம் வந்து அந்த கருமுட்டையால் வெளியே வர முடியலை. இதுதான் என்னதுன்னா பிசிஓடி. இதை லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்புறம் ஹார்மோன் டிசார்டர்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிட்டு, இதுக்கு முன்னே வந்து எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பிசிஓடி அதெல்லாம் வரலை. ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டாங்க, எதுக்கும் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க, நல்லா தூங்கினாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒழுங்காக தூங்க மாட்டோம், நம்ம எடுக்கிற ஃபுட்டு எல்லாமே என்னதுன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபுல்லாக ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுக்கிறோம். அதுவே வந்து இந்த பிசிஓடிக்கு ஒரு மெயின் ரீசனாக ஆயிடுது. சரி, இப்போ இந்த பிசிஓடி வர்றதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். மேஜராக ஃபஸ்ட் என்னதுன்னா, இம்ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ். என்னதெல்லாம், ஃபாஸ்ட் ஃபுட்டு ரொம்ப அதிகமாக எடுக்கிறது, ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய அதிகமாக எடுக்கிறது, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கம்மியாக எடுக்கிறது, இது ஒரு மேஜர் ரீசன். அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இது ஒரு மேஜர் ரீசன். அப்புறம் இம்ப்ராப்பர் ஸ்லீப்பு, நம்ம ஒழுங்காக தூங்கி எழுந்திச்சாலே நமக்கு வந்து எந்த டிசீஸுமே அவ்வளோவா வராது. இப்போ வந்து நம்மளுடைய தூங்குற நேரம் வந்து கம்மியாகுது, அப்படின்லாம் வந்து வேற வேறு டைம் நம்ம வந்து தூங்குறோம், இது ஒரு மேஜர் ரீசன், சரிங்களா. அதுக்கப்புறம் செகண்டரி ரீசன் வந்து என்னதெல்லாம்னு பார்த்தோம்னா, டயபெட்டிஸ், ஹைப்போதைராய்டிசம் இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே அதனால் கூட வந்து பிசிஓடி வந்து வருது. இப்போது ஒருத்தருக்கு பிசிஓடி வந்துட்டுனா அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து என்னதுன்னா, அவங்க பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வர்றதுக்கு 2 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம், இல்லைன்னா ஏன் 1 வருஷம் கூட ஆகலாம், அதை வந்து ஏமனேரியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒரு சிலருக்கு வந்து என்ன தினமும் ஆகும், பீரியட்ஸ் வந்து கொஞ்ச நாள் கேப்பில் வந்துக்கிட்டே இருக்கும், அதாவது 10 நாளைக்கு ஒரு டைம், இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு டைம், அப்படி வந்து அந்த கேப்பில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து பாலிமெனோரியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒரு சிலருக்கு என்ன தெரியுமா ஆகும், பீரியட்ஸ் ஆகும் தெரியுமா, அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இதை வந்து மெனரேஜியான்னு சொல்லுவாங்க. வேறு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா, இவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து இருக்கும், வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக கூட்டிகிட்டே இருப்பாங்க, என்ன ரீசனே தெரியாது, ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக கூட்டிகிட்டே இருக்கும். அப்புறம் அவங்க ஃபேஸ்லலாம் என்னாகும்னா, மீசை, தாடி எல்லாமே வளரும். இது வந்து ஏன்னா, இவங்களுக்கு வந்து மேல் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் சொல்லுவாங்க அது பேர், அந்த ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து செக்ரீட் ஆகும், அதனால் அவங்களுக்கு வந்து மேலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து வர ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் இவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த சிம்டம்ஸ். சரி, இப்போ பிசிஓடி பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போது பிசிஓடியை யோகா பண்ணுறது மூலயமா எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். பிசிஓடி வர்றதுக்கு மேஜர் ரீசன் என்னென்னு பார்த்தோம், ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணால் பிசிஓடி கம்மியாயிரும். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படிலாம் யோகா மூலயமா கம்மி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது யோகாவோட எஃபெக்ட் ஃபஸ்ட் என்னென்னு பார்ப்போம். யோகா பண்ணுறதுனால என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து இம்யூன் பவர் வந்து கூடுது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணி விடுது. எப்படின்னா, கார்டிசோல்னு ஒரு ஹார்மோன் தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேஜர் ரீசன். நம்ம யோகா பண்ணுறது மூலயமா அந்த கார்டிசோல் ஹார்மோனோட லெவல் வந்து கம்மியாயிருது. அது மூலியமாக வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணிடலாம், அப்புறம் வந்து வெயிட் லாஸும் பண்ணிடலாம். இப்போது என்னென்ன யோகா பண்ணி பிசிஓடியை கம்மி பண்ணலாம், அதாவது என்னென்ன ஆசனாஸ், பிராணாயமாஸ், மெடிடேஷன்லாம் பண்ணி பிசிஓடியை கம்மி பண்ணலாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை மறக்காமல் கமெண்டில் கேளுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டு அவங்கள மறக்காமல் நம்மளோட ரூட்டட் வெல்னஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.